தொள்ளாயிரத்தி 1974 ரொம்ப முக்கியமான வருஷம் ஐயா. ஏன் முக்கியமான வருஷம்னா, காவிரி 1924 போட்ட அந்த காவிரி ஒப்பந்தம், 1974 கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை பூர்த்தி செய்திருந்து ஒப்பந்தத்தை நீடிருந்தால் கர்நாடகாக்கார நீங்க 5 டேம் ஹேமாவதி அணை உட்பட 5 டேம் கட்டியிருக்க மாட்டான். ஆனா அந்த 1974 மட்டும் பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இரண்டு பெரிய தப்பு பண்றார். காவிரிக்காக 1924 போட்ட ஒப்பந்தம் 1974 நீட்டிப்பு செய்யவில்லை, முதல் தவறு. 1974 கொடுக்கிறார். அப்ப 1974 என்ன பிரச்சனைனா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்து விட்டார். எம்ஜிஆர் அவர்கள் 1972 அரசியலுக்கு வந்து நமக்கு இனி ஜென்மத்தில் நாம ஜெயிக்க போறது இல்லை என்று தெரிந்த பிறகு காங்கிரஸினுடைய கூட்டணியை வச்சு வண்டியை ஓட்டணும், ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் டிஸ்மிஸ் செய்வதற்கு ஆர்டிகல் 356 பயன்படுத்தணும், அதற்கு இந்திரா காந்தி அம்மையார் வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழக மக்களுக்கு இந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. ஒரே ஒரு காரணத்திற்காக, எம்ஜிஆர் அவர்களை ஒழிப்பதற்காக, ஆர்டிகல் 356 பயன்படுத்துவதற்காக, ஒருவேளை ஆட்சியில் எம்ஜிஆர் இருந்தாலும் கூட நீடிக்க கூடாது என்பதற்காக இரண்டு தவறுகளை கலைஞர் அவர்கள் செய்கின்றார். காவேரி ஒப்பந்தத்தை நீட்டிக்கவில்லை, அதன் மூலமாக கர்நாடகாவில் 5 அணைகளை கர்நாடகா கட்டியது காவேரி தண்ணீர். இரண்டாவது, கச்சத்தீவை தூக்கி இலங்கை கொடுத்தது என்றால் இந்திரா காந்திக்கும் பண்டாரம் நாயக்கருக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் இருந்தது, அதற்காக இந்திரா காந்தி இந்த கச்சத்தீவை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் இதையும் தூக்கி கொடுத்தார். இன்னைக்கு தைரியமா இந்த சரித்திரத்தை எல்லாம் மறைத்துவிட்டு, இதை பத்தி எந்த டிவியில எந்த பேப்பர்ல எதுவுமே கிடையாது, தைரியமாக மேடையின் மீது நின்று கொண்டு மேகதாத்து அணையை பற்றி பேசுகின்றார். முதலமைச்சர் அவர்களுக்கு மேகதாத்து அணையை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அந்த கர்நாடகாவில் காங்கிரஸ்காரன் காங்கிரஸினுடைய தலைவர் டி கே சிவகுமார் அவர்கள் பாத யாத்திரை போறார் மேகதாத்து கட்டல். இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் பம்பிக்கிட்டு மகாபலிபுரம் ரிசார்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். ஏன் ஒளிஞ்சிருக்கேன் கேள்விகள் கேட்ட கூட்டணி விட்டு தூக்கிட்டான வர்றதே ஒரு எம்பி சீட், அதுவும் போயிடும் சும்மா இருங்க. வெட்கமே இல்லாமல் மானமே இல்லாமல் தமிழகத்திலே ஒரு கட்சி இருக்குது என்றால் அது காங்கிரஸ் கட்சி. எப்படிப்பட்ட மகான்கள் இருந்த கட்சி, கர்மவீரர் காமராஜர் ஐயா இருந்த கட்சி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி ஐயா அவருடைய ஆரம்ப கால கட்சி, அப்படிப்பட்ட ஒரு கட்சியை கெடுத்து குட்டிச்சவராக்கி தன்னுடைய சுயலாபத்திற்காக அடமானம் வைத்து தொண்டர்களுடைய மனதையெல்லாம் கொன்றுவிட்டு நிகழ்த்தார். ஆனால் மேகதாத்து அணையை பற்றியும் பேசுவதற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு எந்த விதமான முகாந்திரம் கிடையாது. அதே போல கச்சத்தீவை பத்தி சத்தியமா பேசினீங்கன்னா தான் ரத்தம் குளிக்குது. தவறையெல்லாம் செய்துவிட்டு கொடுத்துவிட்டு கருவாடு விற்பதை போல் விட்டுவிட்டு இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம், முள்ளுமலை போட்ட சீலை எப்படி கொண்டு வர, அதை கொண்டு வரத்தான் போகின்றோம். நீங்க உள்ள போட்டு குறுக்கு மருந்து ஓடாதீங்க, நீங்க ஓர மருந்து வேடிக்கை பார்த்தாவே போதும் கச்சத்தீவை தமிழகத்திற்கு பதினெட்டு கோடி தொண்டை இருக்கான், 18 கோடி தொண்டை. நாங்க தான்
உலகத்திலேயே பெரிய ஜனநாயக கட்சி யாருன்னு கிடையாது. ஆனால் சும்மா இந்த ரெண்டு மூணு சின்ன பசங்க செல்வண்டுகளை வச்சுக்கிட்டு இந்த துண்டை போட்டுக்கிட்டு இந்த தொண்டை வைக்கிறதெல்லாம் அந்த இஷ்யூ சொல்லாதீங்க. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட வன்முறையை நம்பாத ஒரு கட்சி. வன்முறையை எதற்கும் தீர்வு இல்லை என்று நினைக்கக்கூடிய கட்சி. எங்களை பொறுத்தவரை அறத்தின் வழியிலே மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாலு செல்வண்டுகளை இந்த பைக்கில் பர்ரு புருன் போற பசங்களை எல்லாம் தொண்டன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்துடாதீங்க. அதெல்லாம் வேற மாதிரி ஆயிடும். அதை இந்த அண்ணனுக்கு சொல்ல வேண்டும். எப்பொழுதும் கூட வன்முறையை நிச்சயமாக இருக்க மாட்டோம். அதனால் ஊழலை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு ஊழலையும் மக்கள் மன்றத்தில் வைக்கப் போகின்றோம்.